காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசனம் செய்வதற்கான பொது தரிசனம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆகம விதிகளின்படி பூஜைகள் செய்யப்பட்டு அத்திவரதர் நாளை மீண்டும் அனந்தசரஸ் குளத்திற்குள் வைக்கப்படுகிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் வைபவம் ஜூலை 1ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பார்க்க முடியும் என்பதால் அத்திவரதரை தரிசிக்க நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 46 நாட்களில் மட்டும் 90 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அத்திவரதரை தரிசனம் செய்துள்ளனர். விஐபி, விவிஐபி, டோனர் பாஸ் வைத்திருப்பவர்களுக்கான தரிசனம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து இந்த தரிசனம் முறைக்கு இன்று அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். பொது தரிசனம் முறை இன்றுடன் நிறைவடைகிறது. நாளை அத்திவரதர் தரிசனம் ரத்து செய்யப்பட்டு மாலை அல்லது இரவுக்குள் ஆகம விதிகளின்படி பூஜை செய்யப்பட்டு அத்திவரதர் மீண்டும் அனந்தசரஸ் குளத்திற்குள் வைக்கப்படுகிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.